தேவனுடைய சபை ஒற்றுமையாயிருந்து ஒருவருக்கொருவர் ஜெபித்து பலம் கொண்டு பிசாசையும் தீவினைகளையும் எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தனி மனிதர்களாய் போராட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவோ புயலின் மத்தியிலும் சுவாமி ஆண்டவரே ராஜா எங்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ராஜா எழுந்தருளியதுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள் நிறைந்த இந்த நாட்களிலே சுவாமி எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய சமூகத்தை பார்க்க உம்மிடத்திலே ரட்சிப்புக்காய் ஆண்டவரே கெஞ்ச எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரேப்பா. நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை ஆண்டவரே ராஜா மாற்றட்டும். உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாய் உம்முடைய வசனங்களிலே ஆண்டவரே நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றக்கூடியதாய் கர்த்தர் ஆண்டவரே இன்று எங்களை சந்தியும் சந்தியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் எலியாவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். எலியா தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா சக விசுவாசிகளோடும் இசைந்து தன்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு குறைவு இருந்தது. எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வந்த எல்லா மனிதரும் சாதாரண மனிதர்கள்தான், நம்ம மாதிரி பாடுள்ள மனிதர்கள்தான். பவுல் சொல்ற மாதிரி பாடுள்ள மனிதர்கள், குறைவுகளோடு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாம் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய குறைவுகளுக்கு காரணமாயிருக்கிறது. தேவனுடைய இதயத்தை முற்றிலுமாய் நாம் அறிவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் குறைவாக இருக்கும். ஆண்டவருக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறது, தேவனை தரிசிக்கும்படியாய் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து நான் ஆண்டவருடைய இதயத்தை அறிந்திருக்கிறேன் என்று காரணம். ஆண்டவருடைய இதயத்தை அறிந்திருப்பவர்கள் ஆண்டவருடைய சாயல் அவர்களுக்குள்ளாய் இருக்கும். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள், அதனால வந்து மற்ற மனிதர்களை சரியாய் நடத்துவார்கள். ஒபதியாவ வந்து எப்படி எலியா நடத்துகிறான் என்பதை பார்க்கிறோம் இல்லையா. எலியா வந்து சொல்லும் போது ஒபதியா அன்பினால இரக்கத்தினாலே பொங்கி அவனோடு பேசாமல் அவன் எலியாவின் வார்த்தைகளை பார்த்து கலங்கி கதறிக்கிறான். என்ன அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் அவனுக்கும் ஒபதியாவுக்கும் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்துல அவர்
நண்பர்கள் என்று கூப்பிட்டார். எல்லாருக்கும் அப்ரோச் பண்ணுகிறவராய் இருந்தார். எல்லா சீஷர்களும் அல்ல, பேதுரு மட்டும்தான் அவர் அவர்களுடைய கால்களை தொட்டு கழுவும் போது பேதுரு மட்டும்தான் ஆண்டவரே என் கால்களை நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்றான். மற்றவங்க எல்லாம் அப்படி கூட சொல்லல. நீங்க யோசித்து பாருங்க. ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய பிரசிடென்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியோ இல்ல ஒரு பெரிய ஸ்தாபகத்தை உருவாக்கின ஒரு மனிதன், நம்ம எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குபவர், திடீரென்று நம்ம எல்லாரையும் பந்தி இருக்க வைத்து நம்முடைய கால்களை சுத்தம் பண்ண தொடங்கினால் நம்ம வந்து அதிர்ச்சியினாலே உறைந்து விடுவோம். நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யும் போது சீஷர்கள் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஏன் தாங்கிக் கொள்ள முடிந்தது என்றால், அவர் அந்த அளவிற்கு வந்து ஊழியம் செய்பவராகவும் அடிமையின் ரூபம் எடுத்தவராகவும் அடிமையின் ரூபத்தை காண்பிக்கிறவராகவும் இருந்தார். தேவனோடு தான் அருகாமையில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் அவர் கருதாமல் அடிமை மாதிரி இருந்தார். அடிமையின் ரூபம் இருந்தார். அடிமையின் பிஹேவியர் அவருக்கு இருந்தது. அப்படிதான் இருந்தார் அவர். பெரிய சுவாமிஜிகள் அவர்களுடைய முகத்திலே எவ்வளவாய் அவர்களுக்கு பணமும் பதவியும் புகழும் இருக்கிறது என்று நன்றாக தெரியும். அவங்களுடைய தோரணையிலேயே மனிதர்கள் கிட்ட போக பயப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல. எல்லா மனிதர்களும் அவரிடத்திலே அருகாமையிலே வர யாரும் பயப்படவில்லை. வேதத்துல போட்டிருக்கு, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிற மாதிரி வந்தார்களாம். அவரை பார்த்து யாரும் பயப்படவில்லை. அவரிடத்திலே வல்லமை வெளிப்பட்ட போது தீய சக்திகள் பயந்து ஓடின. ஆனால் அவர் எல்லாருக்கும் ரீச்சபிளாய் இருந்தார். எலியாவுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இருந்ததா? இருந்த மாதிரி தெரியல. இவனுக்கு சீஷனாயிருப்பவன், இருக்க போகிறவன் எலிசா. கடைசியில அவனிடத்துல கேட்கும் போது ரெண்டத்தை இணையான ஆவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான். எலியாவுடைய வாழ்க்கையிலே அவன் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய குறைவு இருந்ததினாலே எலிசா அவனிடத்துல கேட்கும் போது ரெட்டிப்பான நன்மை, அதாவது உம்மிடத்தில் இருக்கும் ரெட்டிப்பான ஆவி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். ஏன்னா நம் எஜமானிடத்தில் காணப்படும் சோர்வு, நம்முடைய எஜமானிடத்தில் காணப்படும் தீமையை கண்டு பயப்படுகிற பயம், இதெல்லாம் நான் நீங்கி இருக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் இருக்கும் ஏதோ ஒரு காரியம் அகன்று போக வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ எலிசாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் போது எலியாவை அதிகமாய் நேசிக்கின்ற ஆண்டவருக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். அதனாலதான் அவர் எலியாவுடைய வாழ்க்கையில அநேக சம்பவங்களை தேவன் அனுமதிக்கிறார். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு தான் எல்லாம் செய்ய முடியுமே, ஏன் எசபேல் மாதிரி ஆட்கள், ஏன் அவங்க வல்லமை கொண்டவர்களாய் விசுவாசிகளை ஒடுக்குகிறவர்களாய் அவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்தியாவில கூட ஊழியக்காரர்கள் மகா அதிகமாய் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மனதுல வந்து பயங்கர வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன் வந்து தேவன் அனுமதிக்கிறார்? அவர் நினைத்தால் இவர்களை ஒரு நிமிஷத்திலே அகன்று போக முடியும். ஏன் வந்து இதெல்லாம் நடக்கிறது என்றால், தேவனுடைய சபை ஒற்றுமையாயிருந்து ஒருவருக்கொருவர் ஜெபித்து பலம் கொண்டு
பிசாசையும் தீவினைகளையும் எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தனி மனிதர்களாய் போராட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் அந்த மாதிரி நினைக்கிறோம். ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்போது நாம் ஜெபிப்பதற்கு மற்றவர்களிடத்துல ஜெபிக்கப்படுற நம்ம எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு கூச்சப்படுகிறோம். என்ன நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து கடவுள் நம்ம அவரை ஆராதிக்கிறோம், அவரிடத்துல ஜெபிக்கிறோம், என் இடத்துல குறைவுகள் இருக்கு, ஆனாலும் நான் மட்டும் தனியாக என்னுடைய காரியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்வேன், மற்றவர்கள் அப்படி இல்லை. பவுலை பார்ப்போம், எவ்வளவாய் அவர் வந்து தனக்காக ஜெபிக்கும்படி, உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் இது எனக்கு ரட்சிப்பாய் முடியும் என்று நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்றார். ஒருவருக்கொருவர் மற்ற சக விசுவாசிகளை நாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்களை நம்மிலும் மேன்மையாய் கருதி அவர்களுக்காக ஸ்தோத்தரித்து அவர்களுக்காய் ஜெபிக்கணும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பக்குவம் நமக்கு வருமானால் நாம் ஆண்டவரிடத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். என்னைக்கு சக விசுவாசிகளுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஊழியத்திலும் தேவ பக்தியிலும் நம்மை விட உகந்தவர்கள் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அவர்களிடத்திலே நமக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறோமோ, அப்பதான் வந்து நாம் முதிர்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க போற சீடர்களை பார்த்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். நன்றாக கவனிங்கள், நம்ம எல்லாருக்கும் மாதிரி அவர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொன்னார். எலியாவிற்கு இந்த பிரச்சனை இருந்தது. நாம வந்து ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 1-18 வசனங்கள் இருவர் வாசிங்க, அதற்கு பிறகு நம்ம வந்து இதை தொடரலாம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவனல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவு பகல் ஓரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெவிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வரக்கமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து எபின் வாசலில் நின்றான்.
அப்பொழுது இதோ ஐயாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி விளக்கமாக இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உங்களுடைய பலிபீடங்களை இடித்து உங்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, தமஸ்குவின் வழியாக வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசிகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகோவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபெல் மெகொலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை உத்தம் செய்யாதிருக்கிற வாய்களினுடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் தனக்கு விசுவாசமாகவும் உத்தமமாகவும் இருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். 7,000 என்ற எண்ணிக்கையை கொடுக்கிறார் ஆண்டவர். அவருக்கு எலியாவும் முக்கியம், அந்த 7,000 பேரும் முக்கியம். ஆனால் எலியாவிற்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 7,000 பேர்ல ஒரு சில பேராவது எலியாவுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். தனி ஒரு மனிதன் என்றல்ல, ஒரு சமூகம். இதுதான் ரொம்ப முக்கியம். தனி ஒரு மனிதன் என்பது அல்ல, ஒரு சமூகம். சமூக நன்மை, சமூக போர். நாம் தனியாக போர் செய்வதில்லை. நம்ம எல்லாருக்கும் யாராவது ஒருவருக்கு பிரச்சனை இருந்தால் ஒரு சமூகமாய் நின்று கூடி நம்முடைய பிரச்சனை மாதிரி அதை எண்ணி அதுக்கு போர் செய்கிறோம். அந்த போரில் வெற்றி கிடைக்கும் என்றால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இரண்டு பேர் ஒரு காரியத்தில் உடன்பட்டு இருந்தால் நான் அதற்கு அவர்களுக்கு செய்வேன்னு. யாருக்காவது பெரிய சிக்னஸோ பிரச்சனையோ வரும்போது உடன்பட்டு ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக அதிகமாக அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்க போகிறது என்று அர்த்தம். ஆனால் நம்முடைய இதயத்தில் நாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம், நாம் ஒருவரே இதை தீர்த்து கொள்ளலாம் என்று நாம் நினைப்போம் என்றால் நமக்கு வந்து நான் தோல்வி கிடைக்கும் என்று சொல்லவில்லை. எலியா ஊழியத்தில் பெரிய வெற்றியை கண்டான். ஆனால் அந்த வெற்றியின் பலனை அவனால் அனுபவிக்க முடியாமல் போயிற்று. ஏன் அனுபவிக்காமல் போயிற்று? அவனுக்கு இருக்கிற தவறான எண்ணம். ஒபதியா வேற சொல்றான், நான் இத்தனை பேரை கெபியில வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் என்று. அதையும் அவன் நம்ப தயாராக இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பா என்ன சொல்றான் பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். இதுதான் வந்து பயங்கரமான ஒரு காரியம், எசபேலை விட பயங்கரமான காரியம். சில சமயம் நாம் ஆண்டவருடைய இதயத்தை தவறாய் புரிந்து கொள்வதுதான். எசபேல வந்து ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணி போடுவார், அப்படிதான் நடக்குது. ஆனால் எசபேல் கண்டு பயப்படுகிற தவறான காரியம் நமக்கு இருக்குமானால், எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவருக்கு உத்தமமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசத்திலே, அவர்கள் யாரென்று கூட நமக்கு தெரியவில்லை, அவர்கள் என் மனதிலே வரவில்லை, என்னுடைய ஜபத்திலே அவர்கள் வரவில்லை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையை நமக்கு இருக்கிறது என்று அர்த்தம். எசபேலை விட பெரிய பிரச்சனை இதுதான். அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து அவனை பரிசுத்தமாக்கி அவனை தூய்மைப்படுத்தி அவன் எல்லோரோடும் இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவனை தன்னுடைய சமூகத்திலே எடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி என்ன அழக திவ்யமாய் தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இடிமுழக்கங்கள், அக்னிகள், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதன் மத்தியிலே ஆண்டவரை குறித்து தெளிவு நமக்கு கிடைப்பதில்லை. எப்பொழுது ஆண்டவரை குறித்து தெளிவு நமக்கு கிடைக்கிறது என்றால் அவருடைய மெல்லிய சத்தம். அவருடைய மெல்லிய சத்தம் எப்பொழுது நமக்கு கேட்கும் என்றால்
இடி முழக்கம் கேட்கலாம், அக்னி கேட்கலாம், அதெல்லாம் உண்மைதான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்தெல்லாம் வந்ததுதான் அதெல்லாம். ஆனால் அவருடைய திவ்ய பிரசன்னம் எனக்கு எப்போ கேட்கும்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருந்து அவருடைய இதயத்தை எனக்கு தெரியும் போதுதான், என் இதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாய் அவருடைய பிரசன்னம் எனக்கு கிடைக்கும். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். இதய சுத்தம் எப்படி இருக்கும், மற்ற விசுவாசிகளை குறித்த ரெகக்னிஷன் என்னுடைய இதயத்தில் இருக்கும் போது என்னுடைய இதய சுத்தி பூரணப்படும். ரொம்ப தெளிவாய் கட்டளை கொடுக்கிறார், சபை கூடுதலைங்கள். சில பேர் விட்டுட்டாங்க, ஏன்னா அங்கங்க பிரச்சனையை பார்த்திருப்பாங்க, காசிப் பண்றத பார்த்திருப்பாங்க. பார்த்த உடனே இதனால பெரிய பிரச்சனை வருதுப்பா, நம்ம உண்டு ஆண்டவர் உண்டு, நம்ம வந்து எந்த அளவுக்கு இதையெல்லாம் விட்டு விலகி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நல்லது என்று சொல்லி கடவுளுக்கு மாத்திரம் நம்ம ஊர் செய்து விடுவோம் என்று சொல்லி தனித்து விட முயற்சிப்பவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தனித்து வாழ்வதினாலே என்ன நடக்கும், எலியாவுக்கு நடந்த பிரச்சனைகள் பாருங்க. ஒரு விசுவாசி எப்போ வாழ்க்கையின் கீழே இருக்கிறான் என்றால், ஒன்று அவன் எதிர்ப்பை பார்த்து பயப்படுவது, ஒன்று அதை விட மோசம் தற்கொலையின் ஆவி அவனுக்கு வருவது. அதான் ரொம்ப மோசமான ஒரு காரியம். எலியாவிற்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது பாருங்க, ஆண்டவரே போதும் என் உயிரை எடுத்துடுங்க, நேரம் முடிவதற்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றான். நான் வந்து ஒபதியாவும் அவனோடு இருக்கிற தீர்க்கதரிசிகளும் எஸ்தருக்கு ஜெபித்த மாதிரி விசுவாசிகள் எலியாவிற்கு ஜெபித்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? நிச்சயமா நடந்திருக்காது. பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலே வந்து அவனை வந்து பலப்படுத்தி அவனை தைரியமாய் நிற்கும்படி செய்திருப்பார். பிரச்சனைகள் வந்து வருவதை எதிர்கொள்ளும் போது நமக்கு பலன் வேணும். அந்த பலன் எப்படி கிடைக்கும், மற்றவர்கள் நமக்கு ஜெபிக்கிறதுனாலதான் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் அமைத்து இருக்கிறார். எல்லோரும் வேண்டும், எல்லோரும் நமக்காக போராட வேண்டும், எல்லோரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் பிதாவினிடத்திலே அவர் இப்படி கேட்கிறார், நீங்களும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்கள் எல்லாரும் நமக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தம் பூரணப்பட வேண்டுமா, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் பூரணப்பட வேண்டுமா, ஆண்டவருடைய ஊழியம் நமக்குள் பூரணப்பட வேண்டுமா, எல்லோரும் ஒன்றாயிருக்கும்படி நாம் எத்தனிப்போம். தேவன் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய சாட்சியும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எலியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவர் அதெல்லாம் முடிச்ச பிறகு சரியான இலக்கத்தை, இத்தனை பேர் எனக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் செய்ய அதுக்கப்புறம் பார்க்கலாம் உன்னுடைய பிரேயர் அப்படின்ற பிளான் இருக்கு அவருக்கு. நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கும்போது பர்பஸ் இருக்கு. எசபேல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். யுத்தம் எலியாவுடையது கிடையாது, அவருடையது. அவருக்கு எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றது என்று தெரியும். நான் வந்து முதல் முறையாய் பிரான்ஸ் தேசத்திற்கு போகும்படியா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வரும் வழியில் நான் திரும்ப வரும்போது என்னுடைய விமானம் ரொம்ப தாமதமாய் மாறிவிட்டது. அந்த தாமதத்தினால நான் சென்னைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டை வந்து விட்டுட்டேன். எனக்கு ஒரே பயம், நான் எப்படி ஒருவேளை நான் வந்து ஜெர்மனியிலேயே என்னை ஹோட்டல்ல உட்கார வச்சிடுவாங்களோ என்றெல்லாம் ரொம்ப பயந்தேன். அப்போ சீக்கிரமாய் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. என்னுடைய பேகெல்லாம் தூக்கிட்டு அப்படி ஒரு ஓட்டமாய் ஓடும் போது அந்த லுத்தாப்சாவில் ஒவ்வொரு இடத்துல நான் வந்து கேட்கும் போது, ஐயோ என்னுடைய ஃப்ளைட்டு இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு, என்னை எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களிடத்துல இருந்து ஒரு பதில் தான் வரும், லுத்தான்சா நோஸ் அப்படின்வாங்க. அந்த காலத்துலலாம் இந்த அளவிற்கு கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்க அப்போ இருக்கிற சின்ன சின்ன கம்ப்யூட்டரை வச்சு ஏதோ ஒரு கனெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. அதை வைத்து கொண்டு அவ்வளவு தைரியமாய் அவங்க சொல்றாங்க, லுஃப்தான்சாவுக்கு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பதறாதே, நீ பயப்படாதே, லுஃப்தான்சா உன்னுடைய பதட்டத்தை விட பெரியதுன்னு சொல்றாங்க. நான் வந்து கடைசியில ரொம்ப விறுவிறுப்போடு வேர்வையோடு நான் போய் அங்க நிற்கும் போது எனக்காக அந்த விமானம் காத்து கொண்டிருந்தது. அவங்க சொன்னாங்க, நீ இந்த மாதிரி எல்லாம்
வேகமாய் ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து உன்னுடைய ஃப்ளைட் வந்து தாமதமாய் வருகிறது என்று எங்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டார்கள். அந்த செய்தி கிடைத்தவுடனே உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறார். அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இருக்கிறார். யெசபேல் வந்து பயமுறுத்தினவுனே பயந்து போகிறான் பாருங்க. ஏனென்றால் அற்புதங்களினாலும் அக்னி இறங்குவதினாலும் நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுனாலும் தேவன் அவனோடு பேசவில்லை பாருங்க. எப்போ தேவன் பேசுகிறார், அவருடைய மெல்லிய சத்தத்துக்காக குகைக்கு மேல வந்து அங்கடி நிக்கிறான் பாத்தீங்களா, அப்பதான் அவர் வந்து பேசுகிறார். அப்பதான் அவனுக்கு தெரிகிறது. ஏனென்றால் அவரே சொல்றார் இத்தனை பேர் அப்படின்னா எத்தனை தடவை அவன் தேவனோடு சந்தித்திருப்பான். ஏன் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் அவனுக்கு சொல்லல? ஏன் ஒரு நாளும் சொல்லலன்னா அவன் மனதுல அந்த மாதிரி ஆழமா இருந்தது, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எல்லோருடும் இசைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாடி சேர்வோம். சிலரை இழுத்து கொண்டு போக வேண்டியது இருக்கும், சிலர் மேல நாம் தாங்கி நாம் நடக்க வேண்டியது இருக்கும். எப்படியா இருந்தாலும் மற்றவர்களோடு வருவதையே தேவன் விரும்புகிறார். திருமணத்திற்கு போகும்போது குடும்பமாய் வருவதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஏங்க உங்க மனைவி வரலையான்னு கேட்பாங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலையா நீங்க? ஏனென்றால் திருமணம் வந்து ஒரு குடும்ப காரியம், குடும்பமாய் வர வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைங்க குடும்பமாய், விசுவாச குடும்பமாய், விசுவாச ஐக்கியமாய், தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, கலெக்டிவ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒன்றாய் வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஒன்றாய் அவர்கள் வரும்போது தங்களை வந்து தன்னை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்த நாம் ஐக்கியத்தை மேன்மையாய் நினைப்போம். நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாங்கள் மேன்மையாய் நினைக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. ஆலயங்களுக்கு நாங்கள் போகும்போது மற்ற விசுவாசிகளை விசாரித்து விட்டு நாங்கள் கிளம்ப உதவி செய்தல்ல சுவாமி. விசாரிப்பதோடு நிறுத்தாமல் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், எங்களுடைய பாரங்களை அவர்களிடத்திலே சொல்லி ஜெபிக்க கேட்கவும் எங்களுக்கு தாழ்மையை தாரும். நாங்கள் எல்லாரும் உமக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் சுவாமி. எங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பு பூரணப்பட எங்களுக்கு கிருபை செய்தரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்பவேளைகளில் ஆழங்களில்
ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் நம்முடைய மத்தியிலே உண்டு. நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கியறியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கியறியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆளின் அழுங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உன் சமூகம் என் எனக்கு.